வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் மங்கையராய் குறிப்பதற்கு என்னும் பாடத்தின் தொடர்ச்சியாக யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி சில வரிகள். 19:74 உள்ள வலுவுடன் இன்று வரை கலந்து நிற்கும் போராளி மதுரையின் முதல் பட்டதாரி பெண், இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, சுவிட்சர்லாந்து அரசின் காந்தி அமைதி விருது என பல உயரிய விருதுகளை பெற்று பெண் குலத்திற்கு பெருமை சேர்த்தவர் யார் அவர்? உங்களாவது ஐடியா இருக்கா? யாரும் தெரியுதா? கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி எத்தனையோ பெருமைக்குரிய பெண்மணிகள் நம்ம கூட வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இதெல்லாம் படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியுது. யார் அவங்க அப்படின்னா, அவர்தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அப்படிங்கிறவங்க பத்திதான் நம்ம இன்னைக்கு பாடத்துல பார்க்க போறோம். சரியா மாணவர்களே, இப்ப பாருங்க, கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச வருகிறார் ஒரு மாணவி. யாருன்னா அன்பரசி அப்படின்றவங்க கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனாக பேச வருகிறார். அன்பரசி வராங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. நாட்டின் விடுதலைக்கு முன்பு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் போராடி கற்றேன். கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டேன். அவரது சர்வோதய இயக்கத்தில் களப்பணியாற்றினேன். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையினை வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றேன். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தேன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தேன். நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணருங்கள், உங்களால் எதையும் சாதிக்க இயலும் என்பதுதான் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு அழகான விஷயத்த ஒரு பெண்ணா இருந்து அவங்க செஞ்சிருக்காங்க. வெள்ளையர்கள் இருந்து நம்மளை அடிமைப்படுத்திய காலத்திலேயே ஒரு பெண்ணா, ஒரு கல்வி மறுக்கப்பட்ட காலத்துல ஒரு பெண்ணா வெளியில வந்து நான் இத செய்வேன், என்னால இதை செய்ய முடியும், நான் நாட்டுக்காக பாடுபடுவேன், நாட்டுக்காக அப்படின்றத எனக்காக அப்படின்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல, அதுவும் பெண்கள் அப்படின்னாவே சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் குடும்பம், தன் நாடு, தன் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமோ, அவங்க மற்றவர்களோட உரிமைக்காக இவங்க பாடுபட்டு இருக்காங்க, மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக இவங்க பாடுபட்டு இருக்காங்கன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம இந்த நேரத்துல சிந்திச்சு பாக்கணும். மாணவர்களே என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க பாருங்க, சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இதுல வந்து அவங்க பங்கு கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெண் வந்து ஒரு நாட்டு விடுதலைக்கு நான் போராடுறேன், பாடுபடுறேன்னு வெளியில வருது, அந்த காலத்துல எவ்வளவு பெரிய விஷயம். அதுவும் காந்தி கொள்கைகளால் இருக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது காந்தியவாதியா இருக்கிறதுக்கு நிறைய பக்குவம் வேணும். வாழ்க்கையில வாழ்க்கையினுடைய நிலையாமைய புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்களை மற்றவர்களுக்காக பொது உடைமைக்காக செலவு பண்றது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. பூமி தானம் பண்ணிருக்காங்க, நாட்டுக்காக, உழவர்களுக்காக எவ்வளவு விஷயம் செஞ்சிருக்காங்க அப்படின் பொழுது இந்த பக்குவம் ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சாவே அவர்களை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க மட்டும் கிடையாது, ஒரு பெண் அப்படின்றவ பக்குவப்பட்டவளா இருந்தா அவங்க மட்டும் கிடையாது, அவங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு உதாரணமா இருந்திருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். சரி, அதுக்கு அடுத்தது பாருங்க, காந்தியடிகளுடனும் வினோபா பாவே உடனும் பணியாற்றி இன்னமும் நம் நாட்டு மக்களுக்காக உழைக்கும் கிருஷ்ணம்மாள் அம்மையாரை கண்முன்னை கொண்டு வந்த மாணவி அன்பரசிக்கு வணக்கம் சொல்லிட்டு அடுத்ததாக நம்மளுடைய விழாவை சிறப்பிக்க வந்திருக்கவங்க யார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மேலும் இந்த விழாக்கு மெருகேற்ற பள்ளி பருவத்தில் பாடம் பயிலாவிட்டாலும் பட்டறிவால் இவர் கற்றுக்கொண்டவை ஆயிரம் ஆயிரம். எழுத படிக்க தெரியாத இவரை பற்றி எழுதாத ஊடகங்களே இல்லை. முதுமை பருவத்தில் பயணித்தாலும் இவர் இன்னும் சின்ன பிள்ளைதான். ஆமாம், சின்ன பிள்ளை அம்மாவின் வேடம் ஏற்று வருபவர் நம் பள்ளியின் சின்ன பிள்ளை 9ஆம் வகுப்பு மாணவி மாதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதனை தொடர்ந்து சின்ன பிள்ளை அப்படின்றவங்க இன்னமும் இருக்காங்க, இப்பவும் இருக்காங்க. இவங்க ஒரு மூதாட்டியாக இருந்தாலும்
வேலைகள்னு பார்த்தா மூதாட்டி கிடையாது. அபேஷன் முகில ஒரு பாட்டியை பார்ப்போம்ல, அந்த மாதிரி வேலை 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 செஞ்சுட்டே இருப்பா. என்ன வேலைலாம் செஞ்சிருக்காங்கன்னு பாக்குறாங்க. சின்ன பிள்ளை யாருங்க? பேர் தான் சின்ன பிள்ளை, அவங்க சின்ன பிள்ளை கிடையாது. சரியா மாணவர்களே, இப்ப பாருங்க பக்கம் 175. இங்க கூட இருக்கிற எல்லோருக்கும் வணக்கமுங்க. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிற என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன், என் மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குதுங்க. நான் பள்ளிக்கூடம் எல்லாம் போனது இல்லைங்க. முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவா சேர்ந்தோம், விவசாய நிலத்தை குத்துகைக்கு எடுத்தோம், கூலி வேலைக்கு ஆளுகளை சேர்த்து நடவு, களையெடுப்பு, அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம். வர்ற கூலிய சரிசமமா பிரிச்சு கொடுத்தோம். இதுல வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து வேலை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியா இருந்தோம். இத பத்தி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில மீன் பிடிக்கிற குத்துகையை எங்களுக்கு கொடுத்தாரு. 2004 சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்ப நாங்க குழுவா போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம். காசு சேர்த்து குழு ஒண்ணு ஆரம்பிச்சோம், களஞ்சியம்னு பேர் வச்சோம். 10 பேரோட ஆரம்பிச்ச மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. 30 ஆண்டுகளா முகம் சுளிக்காம வேலை செஞ்சுட்டு வர்றேன். வேற என்னத்தை நான் சொல்ல, பொறப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலை செஞ்சாச்சு. நீங்க எல்லாம் நல்லா படிங்க, உங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது பண்ணுங்க. எவ்வளவு அழகா எவ்வளவு பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க, செஞ்சாங்க. அது வந்து எப்ப சாதாரணமா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைத்தனமா சொல்லிட்டு போயிட்டாங்க இல்ல, எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு வயசான மூதாட்டி உங்களை கண்டிப்பா காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இவங்கதான் வந்து சின்ன பிள்ளை அம்மா. இவங்க வந்து வேலை கிடைக்கல, எத்தனை பேரு வேலை இல்லா பட்டதாரின்னு பாட்டு பாடுறீங்க. நம்ம அதை ரசிக்கிறோம், வேலை இல்லா இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா வேலையை உருவாக்கி கொடுத்துருக்காங்க, வேலைகளை உருவாக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு வயசுல மூதாட்டியா இருந்தாலும் மாவட்ட ஆட்சியரே இவங்களை தேடி வர அளவுக்கு இவங்களுடைய உழைப்பு இருந்திருக்கு. அந்த உழைப்புல ஒரு நியாயம் இருந்திருக்கு இல்லையா. அவங்க நல்லா இருக்கும்னு அவங்க நினைக்கல. என்ன பண்ண முடியும், மாற்றுத்திறனாளிக்கு வேலை கொடுக்க முடியுமா? கவர்மெண்டாலேயே வேலை கொடுக்க முடியல. ஆனா மாற்றுத்திறனாளிகள் முதியவர்களை தேடி குடிச்சு அவங்க வாழ்க்கையை எப்படி அழகா செம்மைப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அவங்க குடும்பத்துக்கு ஒரு நிதி உதவி, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. முதல்ல தன்னம்பிக்கை வேணும், என்னால வாழ முடியும், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்குவேன் அப்படின்ற ஒரு எண்ணமே அவங்களுக்கு மிகப்பெரிய பலம். அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொடுக்கிற விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு கடவுள் மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் இருந்திருப்பாங்க கண்டிப்பா. எத்தனை பேருக்கு அவங்களோட உதவி கிடைச்சதோ அவங்கெல்லாம் இவங்களை கடவுளாக பார்த்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு சின்ன பிள்ளை தானவா சின்ன பிள்ளைன்னு பேர் வச்சுட்டு எவ்வளோ தன்னடக்கத்தோட இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி பெண்மணிகள் எல்லாம் நம்மளுடைய முன்னோர்களாக இருந்திருக்காங்க, நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க, ஒரு பாதை காமிச்சிருக்காங்க அப்படின்றது உண்மையா நம்ம கொடுத்து வச்சவங்க தான். இந்த நாட்டில் இந்த ஊர்ல பிறந்ததுக்கு எப்பவுமே நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். சரி மாணவர்களே, இப்போ சின்ன பிள்ளை அவங்க என்னென்ன விருது வாங்கியிருக்காங்கன்னு பாக்கலாமா? சின்ன பிள்ளை அம்மா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே. டெல்லியில் விருது வாங்கும் போது மதுரை சின்ன பிள்ளை நம்ம அப்படின்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துருச்சு. நாட்டுக்கே பெரிய தலைவர் அவரு விருதை கொடுத்துட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டாரு. எனக்கு மேகாலெல்லாம் ஆடி போச்சு, நான் போயிட்டு வரேன். கண்களை தொடச்சு கொள்கிறார். தொகுப்பா சொல்றாங்க, இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் அப்படின்ற ஒரு விருதை இந்தியாவோட சார்பா வாங்கின சின்ன பிள்ளை அதை பெற்றதோடு மட்டும் இல்லாம தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார். அண்மையில் தாமரை திரு விருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இன்னும் மகளிரின் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றார். சின்ன பிள்ளை வேடம் அணிந்து வந்து தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவி யாரு? மாதவி. மாதவி தானே அந்த அம்மாவா வந்தாங்க.
மாதவிக்கு நன்றி. மாதவி இந்த மாதிரி அவங்களோட வேடத்தை எடுக்கலன்னா அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியாமே போயிருந்திருக்கும். நிறைய பேர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காரு. ஏன் எனக்கே இத்தனை செய்திகள் தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். இத்தனை முழுமையா அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு இந்த பாடத்தின் மூலமா கிடைச்சதுன்னே நம்ம சொல்லலாம். சமுதாயத்திற்கு உழைத்த மகளிரை பற்றி மாறு வேடத்தில் அறிமுகப்படுத்திய நிகழ்வே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இத்தோட இந்த நிகழ்வும் இந்த பாடமும் முடிவடைகிறது. மாணவர்களே, இப்படி பெண்கள் எடுத்துட்டா எப்பவுமே நாட்டின் கண்களாக தான் திகழ்ந்திருக்காங்க. அவங்க வீட்டை மட்டும் இல்ல, நாட்டையும் முன்னேற்றி இருக்காங்க. நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் பெண்களுடைய பங்கு ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு விதத்திலையும் கண்டிப்பா இருந்திருக்கு அப்படின்றதும் நம்மளுக்கு மெய்சிலிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக எனக்கு இருந்துச்சு. ஒவ்வொரு வரிகளை படிக்கும் பொழுதும் உங்க எத்தனை பேருக்கு மெய்சிலிருக்குது அப்படின்னு தெரியாது. இத்தனை பெருமை மிக்க பெண்கள், இவ்வளவு ஆற்றல் மிக்க பெண்கள், ரொம்ப எளிமையான ஒரு தோற்றத்துடன் அதன் ஒரு மிகப்பெரிய வேலைய ஒரு அசால்ட்டா ரொம்ப யோசிக்கக்கூடிய எல்லாரும் தயங்கக்கூடிய வேலையை ரொம்ப அசால்ட்டா செஞ்சுட்டு எவ்வளவு தன்னடக்கத்தோட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளுடைய கண்கள்ல நீர் வரும் அப்படின்னா கூட அது மிகையாக்காத அந்த அளவுக்கு நம்மளுடைய உள்ளத்தை சிலிர்க்க வைத்த ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கு இவங்களோட வாழ்க்கை எல்லாம். இப்படி நம்மளும் இவங்கள மாதிரி சாதித்த ஒரு பெண்மணியாக, சாதித்த ஒரு மனிதனாக வாழ்க்கையில எல்லா வளங்களையும் பெற்று வெற்றி பாதையில நம்மளுடைய வாழ்க்கை போனோம், நம்ம தொடர்ந்துலாம் சக்சஸ் ஆகணும், நம்ம ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கிறோம், அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கணும், நம்மளுடைய சிந்தனை ஆற்றலை வளப்படுத்திக் கொள்ளணும், அதுக்காக நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பாடத்தை இத்தோடு நிறைவு செய்யறேன். நன்றி மாணவர்களே, வணக்கம்.